கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அருமையான கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு தனியாக ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு தான் கூட யாரும் இருக்கிறது பிடிக்காது, தான் மட்டும் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கணும்னு நினச்சிது. அது யாரு கூடையும் நட்பு கொள்ள விரும்பவே விரும்பாது. நான் தான் இங்க ராஜா, எனக்கு போட்டி யாருமே கிடையாது, என் பக்கத்துல யாரும் வராதிங்க, என்ன மாதிரி உயர்ந்தவங்க யாரும் கிடையாது, என் கூட சேர்றதுக்கு யாருக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னதோட அது வேற என்ன பண்ணுச்சு தெரியுமா? தன் பக்கத்துல வேற மரமோ செடியோ கொடியோ முளைக்காத மாதிரி தனிப்பட்ட முறையில் தான் மட்டும் வாழ்ந்து வரணும்னு நினச்சி அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அது பண்ணுச்சு, எந்த பறவைகளும் தான் மேலே வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் கோபமாக பேசிச்சு. யாரும் என் பக்கத்தில் வராதிங்க, உங்களை எல்லாம் எனக்கு பிடிக்கல, இங்கே என் பக்கத்தில் நீங்கள் யாரும் வரக்கூடாது, உங்களுக்கெல்லாம் என் கூட இருக்க தகுதியே இல்லை, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்ன நீங்க நெருங்க கூட தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறீங்களா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, யாரும் என்னை நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விரட்டி விட்டுருச்சு. அங்க ஒரு ஈ காக்கா கூட அது பக்கத்துல போகவே இல்லை. இப்படியே தனியாவே அது வாழ்ந்து வந்துச்சு. அங்கே நிலத்தடியில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து ஜம் ஜம்முன்னு உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு நல்லா பருத்து வளர்ந்துருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, காலம் மாறுச்சு. அப்போ கடுமையான கோடை காலம் வந்துச்சு. சூரியன் சுட்டு எரிக்குது, வெப்பம் எங்கேயும் யாராலையும் தாங்கவே முடியல. அப்போ இந்த மரத்தாலையும் தாங்க முடியாமல் போச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதோட இலையெல்லாம் கீழே பழுத்து விழ ஆரம்பிச்சுது. வெப்பம் தாங்காம வெயில் தாங்காம ஒரு ஒரு இலையும் கீழே விழுந்துச்சு. அந்த மரத்துக்கு தண்ணி கிடைக்கவே இல்லை. தண்ணி 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 தண்ணின்னு தவிச்சுது. ஆனா அதுக்கு உதவுறதுக்கு ஒருத்தருமே முன் வரல. எல்லா மரங்களும் சந்தோஷமா இருக்கும்போது இது மட்டும் என்ன ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா பறவைகள்லாம் அந்த மரத்தில் வந்து உட்காந்துருக்கும் போது அதுங்கெல்லாம் என்ன பண்ணிச்சுங்க, தண்ணி இருக்க இடத்த பார்த்து தேடி தேடி போய் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து அந்த மரத்துக்கெல்லாம் கொடுத்துச்சு. ஆனால் இந்த மரம் தான் யாரையுமே தாங்கிட்ட நெருங்க விடலைல்ல, அதனால இதுக்கு யாருமே உதவ முன் வரவே இல்லை. அந்த மரம் கிளையெல்லாம் விழுந்து அப்படியே காஞ்சி போய் மொட்டையா நின்று, ஐயோ என்னை யாரும் காப்பாற்ற மாட்டீங்களா, நான் மட்டும் இப்படி ஆயிக்கிட்டே இருக்கனே, எனக்கு உதவுங்களே உதவுங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே கத்துச்சு கதறிச்சு. கொஞ்ச நாளாக ஆளாக யாருமே வரல. தன்னோட நிலைமை அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது. ஐயோ நான் எல்லாரையும் என்கிட்ட வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ என் பக்கத்தில் யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுச்சு. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன், நான் என்ன செய்யறது இனிமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் வருத்தப்பட்டுச்சு. அப்ப பக்கத்தில் இருந்த மரம் சொல்லிச்சு, பத்தியா நீ வந்து யாருக்கும் உதவி நினைக்கல, அதனால தான் உனக்கு உதவுறதுக்கு யாருமே வரல. ஆனால் நாம் என்னைக்கும் எப்படி இருக்கணும், நல்ல பரந்த மனப்பான்மையோட மற்றவங்களுக்கு உதவுற குணத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு உதவுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நமக்கு முதல்ல என்ன தேவை, அன்பு தேவை. எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவணும். நம்மால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு கட்டாயம் செய்யணும் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சு. அப்போதான் இந்த மரத்துக்கு தன்னோட தப்பு புரிஞ்சிச்சு. நான் தப்பு செஞ்சிட்டேன், இனிமே நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் முடியுமான்னு தெரியலன்னு வருத்தப்பட்டப்ப அந்த தோட்டத்துக்கு அந்த மரம் இருந்த பகுதிக்கு
ஒரே சிறுவன் வந்தா. அந்த சிறுவன் என்ன பண்ணா, ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டே வந்தான். இந்த மரத்தையும் பார்த்தான். பார்த்துட்டு, ஐயோ பாவம், இது ரொம்ப காஞ்சி போயிருக்கு, நான் தண்ணி விட்டு அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சான். உடனே என்ன பண்ணாவன், அதுக்கும் தண்ணி விட்டான். மரத்தில் தண்ணி படப்பட அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வந்துச்சு. அப்போ தான், அப்பாடி, இப்போ தான் எனக்கு ஈரம் கிடச்சிருக்கு. என் மனசில் ஈரம் வந்தோன்னதான், என் மனசில் கருணை வந்தோன்னதான், என் மனசில் அன்பு வந்தோன்னதான் எனக்கு ஈரம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே மனசில் இருக்க ஈரத்தை காய விடக்கூடாது. அப்போ தான் நாம் சிறப்பாக வாழ முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் எல்லாருக்கும் உதவுவேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சு. கொஞ்ச நாளில் மறுபடியும் அது நல்லா துளிர் விட்டு வளர்ந்துச்சு. நிறைய பழங்கள்லாம் அதில் காத்து காய்ச்சி காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சுது. அப்போ அது சந்தோஷமாக எல்லாரையும் கூப்பிட்டுச்சு. எல்லாரும் வாங்க வாங்க, நான் உங்களுக்கு உதவுறதாக்காக தான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். குழந்தைகளே வாங்க இங்கே, பறவைகளே வாங்க இங்கே, விலங்குகளே வாங்க இங்கே, உங்களுக்கு தேவையான பழங்கள் எல்லாம் என்னிடம் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே எடுத்து சாப்பிடலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. இதுக்கப்புறம் சொல்லணுமா, அந்த மரம் பல ஆண்டுகள் நல்ல பசுமையோடு வாழ்ந்துச்சுன்னு. ஏன்னா நல்ல எண்ணம் இருந்தால், மற்றவங்களுக்கு உதவுற குணம் இருந்தால் நாமும் சிறப்பாக வாழ்வோம். என்றைக்கும் எல்லாருக்கும் நாம் உதவணும். நம்மால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். என்ன செல்லங்களே, நீங்களும் அதை செய்வீங்க தானே? ஆ, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.